வரை நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், ஒரு மிக நெருக்கமான ஒரு கூட்டத்தில் எங்கேயும் கூட இடைவெளியே இல்லாம இந்த கூட்டத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். எல்லை போட்டால் என்னை ஆகக்கூடிய ஒரு கூட்டம் என்ற பேராவரணி சட்டப்பேரவை தொகுதியில் நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரர், இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். ஒரே ஒரு காரணம் தாங்க இருக்கணும், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. அவருடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு கடை கோடி மனிதனுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறது என்பதை கண்கூடாக நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். 9 ஆண்டு காலமாக மத்திய அரசினுடைய ஆட்சியை நீங்க எல்லாருமே பார்க்கறீங்க, எல்லா விதத்திலையும் பார்க்கறீங்க. நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கையை பார்க்கறீங்க, உள்நாட்டு பாதுகாப்பை பார்க்கறீங்க, எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் இந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கு அதையும் பார்க்கறீங்க, விவசாயத்திற்கு நம்முடைய பாரத பிரதமர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்க்கறீங்க. எல்லாவற்றையும் தாண்டி பேராவரணிக்கு வெளியே இருக்கக்கூடிய மனிதர்கள் சில பேருக்கு இன்னைக்கு பேராவரணியில வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தால் ஒரு கவலை வரத்தான் செய்யும். எப்படி பேராவரணி இவ்வளவு கூட்டம் வந்தாங்க, இந்த அளவுக்கு எப்படி மக்கள் சேர்ந்தார்? ஆனா நமக்கு தெரியும், இந்த பேராவரணி சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து நிறைய இளைஞர்கள் வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க, சிங்கப்பூர்ல, மலேசியால, நம்முடைய கட்டார்ல, துபாயில, யுஏஇல, அரபு எமிரேட்ஸ் நாடுகள், அங்கே செல்லும் பொழுது இந்த இளைஞர்கள் எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எந்த ஊருன்னு கேட்டா தஞ்சாவூருமா, ஆனா தஞ்சாவூர்ல எங்கேன்னு கேட்டா அண்ணே பேராவரணி அப்படிமா. அவரிடத்துல நான் கேட்பேன், எப்படி இருக்கு உங்களுடைய குழந்தைகள் சகோதரர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுல போயினா, பேராவரணியிலிருந்து அதிகமானவர்கள் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, யாரெல்லாம் நிறைய பேர் கை தூக்குறாங்க, சிங்கப்பூர்ல இருந்து சில பேர் இந்த பாத யாத்திரைக்கு வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் அங்கிருந்து கை தூக்குறாங்க, நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து இந்த யாத்திரைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவாங்க, அண்ணே ஒரு இந்தியன்னு சொன்னா பெருமையா இருக்கணும் மோடி அவர்கள் வந்த பிறகு. இதே சிங்கப்பூர் மண்ணில் மோடி அவர்கள் வருவதற்கு முன்பு நாங்கள் பணியாற்றி இருக்கின்றோம். இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் என்று சொல்வார், அரபு எமிரேட் நாடுகள், துபாய் போன்ற பிரதேசங்கள், அங்கேயும் நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம். ஆனா மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியான்னு சொன்னா நம்முடைய பாஸ்போர்ட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், எங்களை மரியாதையா பாக்குறாங்க, உங்கள் நாடு அந்த அளவுக்கு வளர்கிறதாங்கிற கேள்வி எங்ககிட்ட கேட்கிறாங்க. அதையெல்லாம் வெளிநாடு செல்லும் பொழுது நம்முடைய பேராவரணி சகோதரர்கள் சொல்லும் பொழுது நம்முடைய காதல கேட்டா நமக்கே ஒரு கர்வமும் பெருமையும் இருக்குங்க. அந்த அளவுக்கு வெளியே இருந்து உங்களுடைய குழந்தைகள் சகோதரர்கள் உங்களுக்கு சொல்றாங்க எந்த அளவுக்கு நாட்டினுடைய வளர்ச்சி, எந்த அளவுக்கு இந்தியாவுடைய முகம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு மாறி இருக்கிறது என்கின்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், விவசாய பெருமக்கள்கிட்ட போய் பேசணும்னா விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாராரோ டெல்டா காரன் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க, ஆனா உண்மையாலுமே இன்னைக்கு டெல்டா பகுதியில் பிறக்காத ஒரு டெல்டா காரன் இருக்கானா, அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் என்பதை இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நீங்க எல்லாம் சொல்றீங்க. நீங்க பாருங்க, இதெல்லாத்துமே சோழ பேரரசு காலத்துல கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் நீங்கள் தீர்மானம் செய்தீர்கள், தெற்காசிய நாடுகளுடைய வரைபடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கு உட்கார்ந்து நீங்க தீர்மானம் பண்ண 1500 ஆண்டுகள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யம் இருந்த மண்ணிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். காவேரியினுடைய கருணையால் நம்ம அனைவருமே விவசாயம் செஞ்சிருக்கிறோம். 2018 கஜா புயல் வந்தப்ப என் பக்கத்தில் அண்ணன் இருக்கிறான், இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பொருளாதார இழப்பு 2018 பேராவரணியில வந்துச்சு. இதை கேரளா என்று சொல்வார்கள். முதல்ல கேரளாவில் எந்த அளவுக்கு தென்னை மரம் இருக்குமோ அதே அளவுக்கு பேராவரணியில தென்னை மரம் இருக்கும். அதனால்தான் பேராவரணியும் நம்முடைய பட்டுக்கோட்டை இரண்டும் சேர்த்து 120,000 ஏக்கர்ல தென்னை மரம் நட்டிருக்கீங்க. பாருங்க, 2 சட்டப்பேரவை தொகுதியில இரண்டும் இணைந்து 120,000 ஏக்கர்ல தேங்காய் மரம், தென்னை மரம். 2018 அதுல கிட்டத்தட்ட 60% மரங்கள் அழிந்துருச்சு. ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை போல, எப்படி ஃபீனிக்ஸ் பறவை இறந்த பிறகு மறுபடியும் உயிர் பெற்று வருமோ, அதுபோல பேராவரணியுடைய விவசாய சொந்தங்கள் மறுபடியும் தென்னமரத்தை நட்டு இன்னைக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லா தென்னமரமே வளர்த்து குறுத்து விட்டு காய் வரும் அளவுக்கு எல்லா மரங்களுமே வளர ஆரம்பித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விடாமுயற்சி, ஒரு தன்னம்பிக்கை,
ஒரு தைரியத்திற்கு சொந்தம் இருக்கக்கூடிய பேராவரணியினுடைய விவசாய பெருமக்களை என் மண் என் மக்கள் யாத்திரையில சந்திப்பதை எங்களுடைய பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம். உங்க ஊர்ல நம்முடைய சிங்கப்பூரினுடைய இரும்பு மனிதர் லீக் வாங்கியோ ஐயா இறந்த பொழுது போஸ்ட் அடிச்சு ஒட்டினேன். தமிழ்நாடே பேராவரணியை திரும்பி பார்த்துச்சு. சிங்கப்பூர்ல இரும்பு மனிதர் லீக் வாங்கியோ இறந்ததுக்கும் பேராவரணிக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப சிங்கப்பூர்ல யாரெல்லாம் இந்த ஊருக்காரங்க போய் குடியிருந்தாங்களோ அவர்கள் 20-25 ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய பிரதம மந்திரி லீ காங்கியோ பார்த்தாங்க. தைரியம், நேர்மை, தன்னம்பிக்கை, இந்த மூன்று வார்த்தைக்கும் ஒரு இலக்கணம் சிங்கப்பூரினுடைய முன்னாள் பிரதமர் லீ காங்கியோ. அந்த இளைஞர்கள் நினைச்சாங்க இந்தியாலே இந்த மாதிரி யாராச்சும் வருவாங்களா? அதே தைரியத்தோடு, அதே தன்னம்பிக்கையோடு, அதே நேர்மையோடு இந்தியாவுக்கும் ஒரு லீ காங்கியோ கிடைப்பாங்களா? இன்னைக்கு லீ காங்கியோ அவர்களை தாண்டி அதே தன்னம்பிக்கை, அதே உறுதி, அதே நேர்மையோடு நமக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த யாத்திரையினுடைய நோக்கம் உங்கள்கிட்ட வர்றதே ஐயா, மூன்றாவது முறையாக தொடர்ந்து மோடி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறோம். 2 முறை 10 ஆண்டுகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஆட்சியில் இருக்கார். 10 ஆண்டுகள்ல நேர்மையான ஒரு ஆட்சி இந்திய ஜனநாயகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தேங்காய் விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. 2013-14 காங்கிரஸ் கடைசி வருஷத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுது கொப்பரை தேங்காய் 1 கிலோவினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை 52.50 ரூபாய், 52,000 ரூபாய் கொப்பரை தேங்காயினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை 1 கிலோ. இன்னைக்கு 2022-23 9 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய மோடி ஐயா அவருடைய ஆட்சியில கொப்பரை தேங்காய் 1 கிலோவினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை 108.60 ரூபாய். அதாவது இந்திய சரித்திரத்தில் கொப்பரை தேங்காயினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை எந்த ஒரு ஆட்சியுமே 107% உயர்த்தது இல்லைங்கய்யா. நாம உயர்த்தியிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கணும், குறிப்பாக உங்களுடைய தேங்காய்க்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் உங்களுக்காக இதை செஞ்சிருக்க. உங்களுக்கு தெரியும் தேங்காயை பொறுத்தவரை தமிழ்நாடு கேரளா தான், வேற எந்த மாநிலத்திலும் தேங்காய் பெருசா இல்ல, கர்நாடகால கொஞ்சம் இருக்கு. நம்முடைய 3 மாநிலங்களும் தான் இந்தியாவுடைய பெருவாரியான தேங்காய் உற்பத்தி நாம தான் செய்யணும். இன்னைக்கு பாருங்க மோடி ஐயா 107% நம்முடைய கொப்பரை தேங்காயினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்திருக்கிறார். சமீபத்தில் தேங்காய் விலை 8 ரூபாய் 9 ரூபாய்க்கு வந்த போது நீங்கள் எல்லாம் முறையிட்டீங்க. மறுபடியும் மத்திய அரசு உயர்த்த வேண்டும் என்று மறுபடியும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் மத்திய அரசு நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அவர்களிடம் முறையிட்டு தமிழக அரசுக்கு ஆல்ரெடி நீங்க எவ்வளவு தேங்காய் வாங்குங்க நீங்க ஆர்டர் கொடுத்திருந்தீங்களோ இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று இன்னும் ஒரு 65,000 மெட்ரிக் டன்னுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்து 2 மாசத்துல 9 ரூபாய்க்கு இருந்த தேங்காய் மறுபடியும் 14,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகளுக்காக உங்களுக்காக கடுமையாக இருக்கக்கூடிய தலைவர்கள் உயர்த்தி கொண்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மட்டை உரிக்கப்பட்ட தேங்காயினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை காங்கிரஸ் ஆட்சியினுடைய கடைசி வருஷத்துல 14.20 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில மட்டை உரிக்கப்பட்ட தேங்காயினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை 29.30 ரூபாய், 108% மட்டை உரிக்கப்பட்ட தேங்காயினுடைய விலை உயர்த்திருக்கும். அதனால்தான் சகோதர சகோதரிகளே ஒரு டெல்டாக்காரன் என்று சொன்னால் டெல்டா பகுதியிலே வயல் வரப்புல சிவப்பு கம்பளத்தை போட்டு நடப்பவர்கள் டெல்டா காரன் கிடையாது, கான்கிரீட் ரோட்டை போட்டு நடப்பவங்க டெல்டா காரன் கிடையாது, நான் டெல்டா காரன் என்று பெருமையாக சொல்றவன் டெல்டா காரன் கிடையாது. உங்களை போல் டெல்டாவில் இருக்கக்கூடிய டெல்டா காரர்களுக்கு யார் வேலை செய்கின்றார்கள் என்பவர்கள் தான் டெல்டா காரர். அதனாலதான் நான் சொன்னேங்க இன்னைக்கு உண்மையாலுமே டெல்டால பிறக்காத ஒரு மனிதர் டெல்டா காரன் என்கின்ற பெயரை சொல்வதற்கு தகுதி இருக்குன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது. நெல் உங்களுக்கு தெரியும் ஆட்சிக்கு வந்த பொழுது காங்கிரசினுடைய கடைசி ஆட்சி காலத்தில் 2014 நெல் 1 குவிண்டல் 100 கிலோ குறைந்தபட்ச ஆதரவு விலை 1380 ரூபாய் இருந்துச்சு. எனக்கு 9 ஆண்டுகள் கழித்து நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை 1 குவிண்டலுக்கு 2183 ரூபாய், 67% நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி இந்தியாவிலே நெல் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய ரேட் எங்கேயுமே குறையக்கூடாது என்பதற்காக நெல்லை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆட்சி உங்களுக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றோம்.
67 சதவீதம் நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவுகளை உயர்த்தியிருக்கார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும். ஆனா இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, 2000 ஆண்டுகளாக பிரச்சனை இல்லாம காவேரியில தண்ணி வருது, 2000 ஆண்டுகளாக இந்த பகுதியில் நம்ம விவசாயம் பண்றோம். திமுக என்கின்ற கட்சி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு சோழர் காலத்தில் பிரச்சனை இல்லை. பராந்தக சோழன், ஆதித்ய சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், எந்த சோழனுடைய காலத்திலையும் காவேரியில் நமக்கு பிரச்சனை இல்லை. சோழ பேரரசுக்கு வெளியே காவேரி உற்பத்தி ஆகியிருந்தாலும் கூட சோழ பேரரசுடைய எல்லைக்கு வரும்பொழுது பிரச்சனை இல்லாமத்தான் காவேரி இருந்துச்சு. 2000 ஆண்டுகளாக பிரச்சனை இல்லாமல் இருந்த காவேரியில முதன் முதலாக பிரச்சனையை ஏற்படுத்தியவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள். 1924 காவேரி ஒப்பந்தம் போட்டாங்க. அது 50 ஆண்டுகள் கழித்து 1974 புதுப்பிக்கணும். கருணாநிதி ஐயா 74 புதுப்பிக்கல. கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி, மேல இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி. அவருக்கு பைய கஷ்டப்பட்டு நம்ம புதுப்பிச்சு தமிழகத்திற்கு அதிகமா தண்ணிய வாங்கிட்டோம்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா வேற 72 கட்சி ஆரம்பிச்சாங்க. இந்திரா காந்தி அம்மையார் நம்முடைய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க என்பது ஒரே காரணத்திற்காக 1974 தமிழகத்தினுடைய உரிமையை விட்டு கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. அதனால என்ன ஆச்சுனாங்க, கர்நாடகால 4 புதிய அணைகளை கட்டினாங்க. அதன் பிறகு கபினி ஹேமாவதியில கட்டினாங்க, சொர்ணாவதியில கட்டினாங்க. 4 அணைகளை கர்நாடகாவில் நாம் காவேரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறிய காரணத்தால் அணையை கட்டினாங்க. 2007 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும். இதுதான் தமிழ்நாட்டுக்கான அளவு, கர்நாடகாவுக்கான அளவு, புதுச்சேரிக்கான அளவு, கேரளாவுக்கான அளவு. 2007 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஒரு அரசாணை கூட திமுக போட முடியல. காங்கிரசுடைய ஆட்சியில் அங்கம் வகிக்கிறான், 12 அமைச்சர்கள் கூட்டணியில் இருக்கிறான், ஒரு அரசாணை வெளியிட முடியவில்லை. அதற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2018 காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை அமைச்சு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்தி, இதனால்தான் தொடர்ச்சியாக டெல்டா பகுதியிலேயே திருவையாறு ஆரம்பித்து தஞ்சாவூரிலிருந்து ஒரத்த நாட்டிலிருந்து ஒரு ஒரு பகுதியாக பேராவரணியிலிருந்து எல்லா பகுதியிலும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நம்முடைய விவசாய பெருமக்களை அவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் திமுகவுடைய தலைவர். இவங்களே மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க 2011, இவங்களே 2014 எதிர்த்தாங்க. இவர்களே கோல் டெண்டர் விடுவதற்கான ஆரம்பகால வேலையை ஆரம்பிச்சு விட்டுட்டு போனாங்க. நம்ம ஆட்சி வந்த பிறகு தஞ்சாவூர் மாவட்டம் உட்பட 8 மாவட்டத்தில் கோலை எடுப்பதற்கான, கோல் நிலக்கரி எடுப்பதற்கான டெண்டரை மத்திய அரசு அங்கீகாரம் பண்ணாங்க மார்ச் 29, 2023. வந்தவொடனே அண்ணே கருப்பு முருகானந்த் அண்ணே, பண்ணவேல் இளங்கோ அண்ணே, நம்முடைய மாவட்ட தலைவர் சதீஷன் எல்லாம் வந்து சென்னையில் சந்தித்தார். அண்ணே டெல்டா பகுதிக்கு எந்த காரணத்திற்கும் கூட நமக்கு நிலக்கரி வரக்கூடாது, மொத்தமான தலைவர்கள் எல்லா மாவட்ட எல்லா பகுதியிலிருந்து வந்தாங்க. என்னை சந்தித்ததுங்க ஐயா ஏப்ரல் மாசத்தில். உடனடியாக இங்கிருந்து கர்நாடகாவுக்கு சென்றேன். பெங்களூர்ல அந்த துறை மந்திரி பிரகலாத் ஜோஷி அவர்கள் இருந்தார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு மனுவை கொடுத்தோம், ஐயா டெல்டா பகுதிக்கு எங்களுக்கு நிலக்கரி எடுப்பதற்கான அரசாணையை நீங்க ரத்து பண்ணணும். அது காங்கிரஸ் ஆட்சியில் அவன் போட்டுட்டு போய் நம்முடைய ஆட்சியில நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்தாலும் கூட டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று சொன்னவுடன் இந்திய அரசியல் வரலாற்றிலே 24 மணி நேரத்தில் போடப்பட்ட அரசாணை திரும்ப பெறப்பட்டது. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. சோ டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்காக தொடர்ந்து யாரும் துணை இருக்காங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். காவேரியினுடைய உரிமை மீட்பிலிருந்து, நெல்லினுடைய விலையிலிருந்து, தேங்காவினுடைய விலையிலிருந்து தொடர்ச்சியாக விவசாய பெருமக்களுக்கு நம்முடைய ஆட்சி உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றோம். என்ன யூரியா எடுத்துக்கலாம் ஐயா, நீங்க எல்லாருமே யூரியா போடுறீங்க. எல்லாருமே யூரியா போடாதவங்க யாரும் இல்லை. கொஞ்சம் பேர் இயற்கை விவசாயத்துக்கு மாற ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நம்ம மாறுவோம், இன்னும் 10 ஆண்டு காலத்துல மொத்தமா மாறிடும். இன்னைக்கு யூரியா போடுறவங்க 45 கிலோ மூட்டைய கடையில போய் வாங்குறீங்கன்னா ஒரு மூட்டை 45 கிலோ 250 ரூபா. இதே மூட்டை நம்முடைய இந்திய அரசு இறக்குமதி செய்யும் பொழுது 45 கிலோ யூரியா மூட்டைங்க ஐயா 3000 ரூபாய். நம்ம நாட்டுக்குள்ள வரும்பொழுது 3000 ரூபாய் ஒரு மூட்டை. மத்திய அரசு மோடி ஐயா ஒரு மூட்டைக்கு 2750 ரூபாய் மானியம் கொடுக்கிறாங்க. மூட்டை விவசாயிக்கு வரும்பொழுது 250. இன்னைக்கு ஒரு ஹெக்டர்ல யாரு யூரியா போடுறதோ உங்களுக்கு யூரியா மானியம் மட்டுமே 8900 ரூபாய் யூரியா மானியம் மட்டுமே கிடைக்குதுங்க. அப்புறம் சிறு குறு விவசாயிகள் இருக்கிறோம்,
நம்முடைய வங்கி கணக்குக்கு வருஷம் வருஷம் 6000 ரூபாய் வருது, 15 தவணை 2000 கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் 46 லட்சம் விவசாயிகள் இருக்கிறாங்க, அதிகமா டெல்டா பகுதியில் இருக்கிறாங்க. உங்களுடைய வங்கி கணக்குக்கு 6000 ரூபாய் மோடி ஐயா கொடுக்கறாங்க, யூரியா மானிய 8900 கொடுக்கறாங்க, விவசாய பொருளுக்கெல்லாம் குறைந்தபட்ச ஆதரவுகளை கொடுக்கறாங்க. உழவர் உற்பத்தியாளர்கள் சங்கம் ஆரம்பிச்சீங்கன்னா 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் மானியம் கொடுக்கறாங்க, டிராக்டர் கொடுக்கறாங்க. உழவர் உற்பத்தியாளர்கள் சங்கம் அதிகமாக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். இது அனைத்தும் கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்காக நடக்கக்கூடிய ஆட்சி, விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடக்கிறது. அதனால் இந்த முறை எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இந்த அன்பு தன்மையினுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு முறை நீங்க டெல்டா பகுதியில தஞ்சாவூர்ல பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு மோடி ஐயாவுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். ஏன்னா இன்னும் நம்ம அதிகப்படியாக எடுத்துட்டு போனோங்க ஐயா, இளைஞர்கள் இருக்கிறாங்க, பெரிய கனவு இருக்கு. எல்லா இளைஞர்களும் விவசாயத்தை போடுறாங்க நம்ம சொல்ல முடியாது. நிறைய இளைஞர்கள் விவசாயம் வேண்டாம் வேற வேற பாக்குறாங்க. அவங்களுக்கு டெல்டா பகுதியிலே விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வரும். டிஆர் பாலன் போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா, தொழிற்சாலை வேணாப்பா, நம்ம சாராய ஆலையை எடுக்கல, எது தொழிற்சாலை பார். அண்ணா எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, இதை பத்தி நான் சொன்னேன் உங்களுக்கு சொல்றேன், அவங்க எம்பி எஸ் எஸ் பழனி மாணிக்கம், இங்க சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க, மேல அக்கா கையில் ஒரு குழந்தை இருக்கிறாங்க, எல்லா பக்கம் இருக்கிறாங்க. அவர் தம்பி கிட்ட, கண்ணு ஸ்கூலுக்கு போறீங்க, எவ்வளவு அட்டண்டன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த குழந்தை சொல்றது, அண்ணே 90% வச்சிருக்கேன், ஏன்னா மிஸ் வந்து 80% கீழே அட்டண்டன்ஸ் போயிட்டா பரீட்சை எழுத விட மாட்டாங்க, அதனால 90% அம்மாவை விட மாட்டாங்க, காலையில ரெடி ஆகி கிளப்பி அனுப்பிச்சு விட்டுருவாங்க, எப்படியோ ஸ்கூலுக்கு போ, வீட்டுல லீவ் எடுத்துக்க முடியாது. ஏன்னா எங்க வீட்டுல என் குழந்தைகள் நான் பாக்குறேன்ல, காலையில ஐடியா பண்ணுவாங்க எப்படியா எஸ்கேப் ஆயிடலாமா, ஆனா நம்ம கிளப்பி அனுப்பிச்சிருவோம். ஏன்னா அந்த அட்டண்டன்ஸ்ங்கிறது 90% இருக்கும். ஆனா உங்களுடைய எம்பி அண்ணன் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவருடைய அட்டண்டன்ஸ் எவ்வளவு தெரியுங்களா, 48%, 50% இருக்கா, எங்க போய் கேள்வி கேட்பாரு. சரி பரவாயில்லை, 48% போனார், போன இடத்துல வாய திறந்தாரான்னு இப்ப பார்ப்போம். இந்த பாராளுமன்றம் 4 ஆண்டுகள் குடிந்து 5வது ஆண்டு முடிய போகுது, பிப்ரவரி பட்ஜெட் அதனுடைய பாராளுமன்றமே முடிய போகுதுங்க, கடைசி பட்ஜெட் வரப்போகுது. இந்த 5 ஆண்டுகள்ல அண்ணன் பாராளுமன்றத்தில் கேட்ட மொத்த கேள்வி எவ்வளவு தெரியுங்களா, 0. இந்த பாராளுமன்றத்தில் இதனுடைய எம்பி அண்ணன் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர்கள் ஒரு கேள்வி இந்த பாராளுமன்றத்தில் இதுவரை எந்திரிச்சு நின்று கேட்கல. ஏன்னா அவங்க பாராளுமன்றத்திற்கு போறது கேள்வி கேட்கிறதுக்கு தஞ்சாவூருடைய பிரச்சனையை பேசுறதுக்கு இல்லைங்க ஐயா. மோடி ஐயாவை எவ்வளவு திட்டலாம்னு அந்த குரூப் திமுக இங்கிருந்து போறாங்க. எப்படி திட்டலாம், மோடி ஐயா பார்த்தார் அந்த திமுக காரனை எப்படியாச்சும் வேலை செய்ய வைக்கலாம்னு செங்கோலையும் வச்சு பார்த்துட்டார். நம்முடைய சோழ பரம்பரையினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்துல வச்சு இப்பவாவது திமுக காரன் பாராளுமன்றத்துக்கு வந்து கேள்வி கேட்பானா, அதுக்கும் இல்லை. கேள்வி கேட்டது 0, பாராளுமன்றத்திற்கு சென்றது 48%. பழனி மாணிக்கனுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க, 6 முறை ஆச்சுங்களா, 6 முறை 7 முறைங்களா, 9 முறை நின்றிருக்காரு, 6 முறை ஜெயிச்சிருக்காரு. ஏதாச்சும் மாற்றம் வந்திருக்கீங்களா ஐயா? அதனால்தான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள், இந்த முறை நீங்க மோடி ஐயாவுக்கு ஓட்டு போடணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், தஞ்சை டெல்டா சோழ பேரரசனுடைய 2 கண்களாக இருந்த தஞ்சாவூருக்கு இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நேரடி வேட்பாளர் ஒருவருக்கு நீங்கள் வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறச் செய்து இந்த பகுதியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை உங்களுடைய அன்பு தொகுதியாக நான் வைக்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சரியா தூங்கலாம், என்ன பிரச்சனை ஒரு மனிதனுக்கு வரும், இல்ல அடிக்கடி கனவு வருமா? நீங்க நல்லா தூங்குறீங்கனால உங்களுக்கு தெரியாது. அண்ணே அடிக்கடி சரியா தூங்கலினா பொய் அதிகமா பேச ஆரம்பிப்பாங்க நினைக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பேசுற மிகப்பெரிய பொய் என்னன்னா, 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு 99%. இப்ப பேராவரணைக்கு கொடுத்த வாக்குறுதியை மட்டும் படிக்கிறேன், நீங்க நிறைவேற்றிட்டீங்களா, நிறைவேற்றிட்டாரான்னு சொல்லுங்க.
பேராவரணியிலே பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும். இதே ரோட்ல நீங்கள் நான் நடந்து வந்தோம், பாதாள சாக்கடை ரோட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கு, ஸ்விம்மிங் பூல் மாதிரி நிறைவேற்றலீங்க ஐயா. பேராவரணி அரசு மருத்துவமனையை நவீனப்படுத்துவோம். ஆனா அவருடைய அமைச்சருக்கு உடம்பு சரின்னா காவேரி மருத்துவமனைக்கு அனுப்புவார், அதை என்ன வச்சு. பேராவரணியிலே தொழிற்பேட்டை அமைக்கப்படும், பேராவரணியிலே குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும். இதெல்லாம் 511 தேர்தல் வாக்குறுதியில பேராவரணிக்காக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி. எல்லா இடத்திலையும் கேட்டு வர்றங்க, எல்லா இடத்திலையும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று நம்முடைய சகோதர சகோதரிகள் சொல்றாங்க. உண்மையாலுமே முதலமைச்சர் ஐயா கேட்கும், ஐயா வாக்குறுதி எங்கேயா நிறைவேற்றணும். ஏன்னா ஆல்ரெடி ஒருக்க சொன்னீங்க, ஜப்பானுடைய துணை முதலமைச்சர் ஒருக்க சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா, அதுக்கு முன்னாடி ஆட்சியில். அதனால் முதலமைச்சர் அவர்களே, உங்களுடைய பொய்யை நம்முடைய பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவங்க நேரா கண்கூட பாக்குறாங்க. சோழ பேரரசு காலத்துல கட்டின கல்லணை 2000 வருஷமா நிக்கிறது, திமுக காரம் போட்ட ரோடு ஒரு மலைக்கு தாங்க மாட்டேன் பாருங்க. அதை கையிலேயே பேக்கறது சாப்பிடலாம் மாட்டேன். அது போல கமிஷன் கமிஷன் கமிஷனுக்காக மட்டுமே இடத்துல ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மகனும் மருமகனும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. விவசாய பெருமக்களுக்கு தனி வாக்குறுதி வரங்க பாருங்க, பேராவரணி கொடுத்த வாக்குறுதி படிச்சுட்டேன். விவசாய பெருமக்களுக்கு தனியா ஒரு செக்ஷன் போட்டு வாக்குறுதி. நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு குவிண்டலுக்கு 2500 ரூபாய் வருத்துவோம். திமுக காரை எவ்வளவு கிண்டாடினாங்க, மோடி ஐயா 1310 ரூபாய் இருந்ததா 2100 ரூபாய் ஏத்திட்டார் நெல்லுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை. ஸ்டாலின் ஐயா என்ன நினைச்சா, எப்படி இருந்தாலும் மோடி ஏத்துவாரு, சீக்கிரம் நாம் ஒட்டிக்கலாம் என்பதற்காக அதையும் ஒரு வாக்குறுதியா கொடுத்துட்டார். வாழைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போம் இல்லை. தேங்காய் எண்ணெய் மற்றும் கொப்பரை கொள்முதல் செய்து அரசு கூட்டுறவு மையங்கள் ரேஷன் கடையில விற்பனை செய்வோம் இல்லை. ரேஷன் கடையில மட்டும் அவங்க தேங்காய் எண்ணெய் விற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு தேங்காய் விலை 22 ரூபாய் சாதாரணமா தாண்டுங்க. கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் வரும். 6 வருஷத்துக்கு முன்னாடி கரும்பாலைக்கு கரும்பு கொடுத்தவங்களுக்கு என்ன பணமே வரல. 2023 நீங்க எங்க ஒரு டன்னுக்கு 4000 கொடுக்க போறீங்க. கடைசி தான் பாருங்க அல்டிமேட், விவசாய நிலங்களை ஒப்புதல் இல்லாம கையகப்படுத்த மாட்டோம், ஆனா குண்டா சாட் போடுவாங்க. திருவண்ணாமலையிலே விவசாய பெருமக்கள் 125 நாட்களாக தன்னுடைய விவசாய நிலத்தை சிப்காட்டுக்கு கொடுக்க மாட்டோம் என்கின்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 7 பேருக்கு மேல இந்திய அரசியல் வரலாற்றுல எங்கேயுமே குண்டா சட்டம் பயன்படுத்தவில்லை, இங்க குண்டா சட்டம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. கடைசியாக உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, எந்த அளவுக்கு அபாயகரமான நிலைமையில டெல்டா இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஐயா நம்முடைய கடந்த வருஷத்துல 2022 மோடி ஐயா டெல்டா பகுதியிலிருந்து அரிசி வாங்கி, பஞ்சாப்ல அரிசி வாங்கி, ஹரியானால அரிசி வாங்கி, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு அந்த அரிசி வருது. டெல்டா பகுதியிலே போன ஆண்டு 2022 நம்முடைய மோடி அரசு கொள்முதல் செய்த நெல், இந்த பகுதி கொள்முதல் செய்யப்பட்ட டெல்டா பகுதி நெல் செப்டம்பர் 1 ஆரம்பித்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 8 வரை 69 நாள்ல நம்ம கொள்முதல் செய்தது 835,000 டன் போன வருஷம். இந்த வருஷம் செப்டம்பர் 1 ஆரம்பிச்சு அதே நேரத்தில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 8 69 நாட்கள்ல நாம் கொள்முதல் செய்த நெல் 528,000 டன். போன வருஷம் 835,000 டன், அதே நேரத்தில் இந்த வருஷம் 528,000 டன். நம்முடைய மோடி அரசு டெல்டா பகுதியில் 330,000 டன் நெல் குறைவாக கொள்முதல் செய்திருக்கின்றார்கள். காரணம் நெல் இல்லைங்கய்யா, நெல் இல்லை. காவிரியில பிரச்சனை ஏற்பட்டவுடன், குறுமை சாகுபடியில பிரச்சனை ஏற்பட்டவுடன் மார்க்கெட்டுக்கு வந்த நெல்லே 330,000 டன் குறைஞ்சிருக்கு. இந்தியாவுடைய பசிக்கு உணவளிப்பவர்கள் நீங்க, நெல் களஞ்சி எங்க இருக்கு. இவன காவேரியில பண்ற டிராமா, அங்க காங்கிரஸ் வர்ற வரைக்கும் பிஜேபி ஆட்சியில் இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லாம தண்ணி வருது. காங்கிரஸ் கார வந்தவுடனே மேகதாத்தூர் அணை கட்டும், அது எப்படியா காங்கிரஸ் கார வர்றப்ப மட்டும் அணை கட்டும். ஹேமாவதி சுரணாவதி கபடி எல்லாம் கட்டி மறுபடியும் நான் கட்டுறேன், அதை இப்ப நிறுத்தி வச்சிருக்கோம். அடுத்து காவிரியிலே ஒரு சொட்டு தண்ணீரை விட மாட்டோம், அது தப்பித்தவரை தண்ணி ஏதோ வருது. உச்ச நீதிமன்றம் சொல்றதற்கு 5 மடங்கு வர வேண்டும் என்றால் 1 மடங்கு வருது. அதுல எப்படி நீங்க குறுமை சாகுபடி பண்ண முடிஞ்சது? 330,000 டன் நெல் கொள்முதல் குறைந்திருக்கு.
அப்படி இருக்கும் பொழுது டெல்டாவுடைய பிரச்சனை என்னன்னா, நம்முடைய வயல் நிலங்கள் தரிசு காடுகளாக மாறிக்கொண்டிருக்க, தரிசு காடுகள் கடைமையில தண்ணி இல்லை இல்லையா. இதை முதலமைச்சர் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பேச சொன்னா அவருக்கு என்னன்னு கூட புரியாது. 330,000 டன் குறைஞ்சிருக்கு, தரிசு நிலங்கள்லாம் மாறுது, கடைமடைக்கு தண்ணி போக மாட்டேது, விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தோற்று கொண்டிருக்கு. அதை முதலமைச்சர் சொன்னீங்கன்னா அது எப்படிங்க, நந்த காங்கிரீட் ரோட் போட்டு நடந்து போகும்போது நல்லா இருந்துச்சுல்ல அப்படிமா. அதனால் சகோதர சகோதரிகளே, அபாயகரமான பிரச்சனைக்குள்ள டெல்டா நுழை ஆரம்பித்து விட்டது. மோசமான பிரச்சனையை டெல்டா உங்களுடைய வரலாற்றுல முதன் முதலா பார்க்கிறது. இதை தீர்ப்பதற்கு தமிழகத்துல ஒரே ஒரு கட்சியால் முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஐயா, வேற யாருனாலையும் தீர்க்க முடியாது. அதனால் உங்களுக்காக, உங்களுடைய சந்ததியருக்காக, அடுத்த கட்ட தலைமுறைக்காக, இன்னும் டெல்டா பகுதி இந்தியாவுடைய நெருக்களஞ்சியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு நீங்கள் வாக்களித்து நம்முடைய பிரதமர் அவர்களை வெற்றி பெற செய்வது மட்டுமில்லாம, 400 MPக்களோடு பிரதமர் வரும் பொழுது 39 MPக்கள் தமிழகத்திலிருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான யாத்திரை, ஒரு சிறப்பான யாத்திரை நடப்பதற்கு காரணமாக இருந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜெய் சதீஷ் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநிலத்தினுடைய பொதுச்செயலராக டெல்டா பகுதியினுடைய நீண்ட காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சிக்கு அரும்பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய டெல்டா பகுதியினுடைய கருப்பு தங்கம் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, மாவட்ட பார்வையாளர் என்னுடைய அன்புக்கினி அண்ணன் முரளி கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, மும்பையிலிருந்து நம்முடைய எம்எல்ஏ வந்திருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ உங்கூருக்காரர், உங்கூர்ல பொண்ணு கட்டியிருக்கார், பேராவூரணியினுடைய மாப்பிள்ள, ஒரு தமிழ்காரர் மும்பை பிசினஸ் பண்ண போய் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து சியோன் கோழிவாடு தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், 2 முறை எங்க எம்எல்ஏவா எம்எல்ஏவா இருக்கிறார். உங்க மாப்பிள்ளை ஐயா கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர் வந்திருக்கின்றார்கள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அண்ணன் பண்ணைவேல் இளங்கோ அவர்கள் மீது எனக்கு ஒரு தனி பற்றும் பாசமும் இருக்கு. காரணமாக 2018 கஜா புயல்ல மொத்தமாக தன்னுடைய சொத்தை இழந்தவர், வைத்த மரங்கள் போச்சு, அவருடைய தென்னை மரத்துல 80% போச்சு. அப்பவும் கூட அடுத்தவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி நான் சரி செய்யலாம் என்பதற்காக ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதர் தன்னம்பிக்கையோடு ஃபீனிக்ஸ் பறவையாக நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். கட்சியினுடைய நீண்ட நெடுங்கால தலைவர், 2 முறை மாவட்ட தலைவர், இந்த பகுதியினுடைய உங்களுடைய அன்பையெல்லாம் ஓரங்கை பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் பண்ணையவையல் இளங்கோ அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அக்கா பெரியநாயகி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட பொதுச்செயலாளர் வீரா என்கின்ற வீரசிங்கம் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியினுடைய தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்து பணியை செய்தவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி செந்தில்குமார் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய பேராவரணி வடக்கு ஒன்றிய தலைவர் ராசு அவர்கள், தெற்கு ஒன்றிய தலைவர் வீரப்பன் அவர்கள், சேதுபவ சத்திரம் வடக்கு ஒன்றிய தலைவர் பழனிவேல் அவர்கள், தெற்கு ஒன்றிய தலைவர் நாகராஜ் அவர்கள், திருவோணம் தெற்கு ஒன்றிய தலைவர் காளிமுத்து அவர்கள், பேராவரணி வடக்கினுடைய பார்வையாளர் ராமசாமி அவர்கள், தெற்கினுடைய பார்வையாளர் ராமமூர்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, சேதுப்பாளர் சத்திர தெற்கு ஒன்றியத்தினுடைய பார்வையாளர் ராஜரத்னம் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, திருவோணம் தெற்கு ஒன்றிய பார்வையாளர் சிவகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட தலை அண்ணன் பச்சமுத்து அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய தொண்டர்கள் தலைவர்கள் அனைவருமே இந்த யாத்திரையில பங்கேற்று நம்மோடு வந்திருக்கின்றார்கள். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பச்சமுத்து அவர்கள் நமக்கு பின்னவாசல் கிராமத்தில் நமக்கென்று ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை அழைத்திருக்கின்றனர். மக்கள் பிரதிநிதியாக இருந்து உங்களுக்கு எல்லாம் பணி செய்ய கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் NS நடராஜ் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அண்ணன் KR முகன் அவர்கள் நம்முடைய இன்னொரு உள்ளாட்சி பிரதிநிதியாக இருந்து மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அண்ணன் KR குகன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, கரம்பக்காடு பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணனுக்கு நன்றிகளை தெரிவித்து, ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய முரளி அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள், அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக பேராவரணனுடைய பொதுமக்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், கட்சி நண்பர்கள், பாரதிய ஜனதா கட்சிக்காக அரும்பாடுபட்டு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எந்த தொகுதியிலும் இல்லாத ஒரு எழுச்சி பேராவரண தொகுதியில், அந்த அளவுக்கு மாற்றம் வேணும் நினைக்கிறேன், இனி ஏமாற வேண்டாம் என்கின்ற முடிவு எடுத்துட்டீங்க, நமக்கு இவங்க எல்லாம் வேண்டாம் யாங்கிறது தெளிவா இருக்கிறேன்.
இளைஞர்கள் முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நமக்கான அரசியலை நாமே சேர்ந்து அந்த அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்று தீர்மானிச்சிட்டீங்க. அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் என்கின்ற செய்தியை உங்களிடம் சொல்லி, இளைஞர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், இல்லத்தரசிகள், உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு தமிழ்நாட்டில் வளர்வதற்கு, ஏழை என்கின்ற சமுதாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதால் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும் என்கின்ற ஒரு செய்தியை மிக உறக்கமாக நான் சொல்லுகின்றேன். எங்களோடு இணைந்து பயணம் செய்யுங்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்திலே திட்டங்களிலே பயன்பெற்று இருக்கக்கூடிய பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மத்தியிலே ஏற்கனவே தொலைபேசி காட்சி மூலமாக பேசியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே பரமேஸ்வரி அவர்கள் பிரதம மந்திரி முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார்கள்.